கோவையில் சூலூர் அடுத்து காடம்பாடியை சேர்ந்தவர் தான் கலையரசன் இவர் வந்து சிலம்பாட்டம் கரகாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலைகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காருங்க இவர் பிரகலட்சுமி அப்படிங்கிற ஒரு பொண்ணை காதலிச்சு திருமணம் செஞ்சிட்ருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே சோசியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க ரொம்பவே ஃபேமான பர்சன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இப்போ ஒரு பெரிய பிரிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களில் சோஷியல் மீடியா ஃபுல்லாக பேசப்பட்டு வந்துட்டுருக்காங்க அதுக்கு பதிலடி சொல்கிற மாதிரி கலையரசன் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு இதை கேட்டு எல்லாம் சோஷியல் மீடியாவுமே வந்து பயங்கர ஷாக்ல இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க இதை பத்தி தான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லா பேச்சுக்கள் அதிகமா பேசப்பட்டு வந்துட்டு கலையரசன் அப்படி என்னப்பா சொன்னாரு என்ன ஏது அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கலையரசனை பத்தி சொல்லணும்னா இவர் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய கலை அதாவது சிலம்பாட்டம் கரகாட்டம் இது எல்லாத்தையுமே வந்து கிளாஸ் எடுத்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு பிரகலட்சுமி அப்படிங்கிற ஒரு பொண்ணை காதலிச்சு திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு அண்ட் கலையரசனை திருமணம் செஞ்சதுக்கு அப்புறமா இவங்க அவங்க வந்து பிரெக்னென்ட் ஆயிருந்திருக்காங்க பிரெக்னென்ட் ஆனப்போவே பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி பெண்களுடைய உரிமையை வெளிக்காட்டுற மாதிரி நிறைய விஷயங்களும் செஞ்சிருக்காங்க இது போல காலாலேயே டியூப்லைட் உடைக்கிற மாதிரி வீடியோஸ்லாம் எல்லாம் அதுக்கப்புறமா பிரகலட்சுமிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குங்க சோ அந்த ரெண்டு பெண் குழந்தையுமே கலையரசன் கிட்ட கொடுத்துட்டு இவங்க எங்கேயும் மாயமா மறைஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருந்திருக்கு எல்லாம் சோசியல் மீடியாலையும் இதை பற்றி தான் பேச்சுக்களும் அதிகமாக இருக்கு கலையரசன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு பெண் குழந்தைங்களும் வச்சுட்டு கடைசியாக பிரகலட்சுமியை கண்டுபிடிச்சி இது போல் தயவு செஞ்சு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தியிருக்காங்க இருக்காங்க தான் வந்து ஒரு பேச்சு வெளியாயிருக்கு ஆனால் கலையரசன் அதுக்கு மாதிரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தயவு செஞ்சு நியூஸ் சேனல் சோசியல் மீடியாவில் சொல்கிறதை எதுவுமே நம்பாதீங்க எனக்கும் பிரகாகோ ஒரு சின்ன இஷ்யூ தான் அது எங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம் இது வந்து எங்களுடைய பர்ஸ்னல் இது நாங்களே பேசி சரி செஞ்சுப்போம் ஆனால் எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சோஷியல் மீடியாவில் நியூஸ் சேனல்லாம் போட்டு இப்படி எங்களை பிரிக்க பார்க்குறாங்கன்னு தெரியல மேலும் மேலும் இதை பற்றி தான் வந்து பேச்சுக்கள் அதிகமாக இருக்கு அதை வச்சு மக்கள் எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல மோசமாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இதே மாதிரி எதுவுமே தெரியாத விஷயத்த சோஷியல் மீடியா நியூஸ் சேனல்லாம் எங்களை பற்றி போட்டிங்கன்னா நாங்கள் ஏதாச்சும் பண்ணிப்போம் எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவையும் நியூஸ் சேனல்லையும் வந்து பாயிண்ட் பண்ணி கலையரசன் சொல்லியிருக்காங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து பர்சனல் இஷ்யூவை வந்து எதுக்காக இந்த அளவுக்கு வந்து வெளிப்படையாக நியூஸ் சேனல் வரைக்கும் வெளி காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க நியூஸ் சேனல் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை விஷயத்தெல்லாம் வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே நடக்கிற விஷயத்தெல்லாம் இப்படி வெளிப்படையாக காட்டி என்ன உண்மையாக ஒரு விஷயம் நடந்ததோ அது கூட முழுசாக தெரியாமல் எல்லாமே வந்து அவங்க இஷ்டத்துக்கு போட்டுடுறாங்க இப்போது கலையரசன் என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் குழந்த எல்லாருமே வந்து சேஃபாக தான் இருக்கோம் என் மனைவி என் கூட தான் இருக்கா எந்த பிரச்சனை எந்த இஷ்யூமே எங்களுக்கு கிடையாது நாங்கள் நிம்மதியாக தான் இருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து கேவலமாக பண்ணுற இந்த ஒரு விஷயத்தால மக்கள் எல்லாருமே எங்களை தவறாக நினச்சிட்டு கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப மோசமாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இதே மாதிரி நீங்கள் மேலும் மேலும் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஏதாச்சும் பண்ணிப்போம் அதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயமா பேசி சோஷியல் மீடியாவில் அவரே வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டுருக்காருங்க இப்போ இதை பற்றி தான் பேச்சுக்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க அண்ட் இது போல நிறைய செய்திகள் தகவல்கள் நீங்கள் உடனுக்கு உடனே எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க